சரி ஓகே ஐயா, சமாரியாவுக்கு இந்த யூதர்கள் போக மாட்டாங்க. கவனிக்கிறீங்க? இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு நிழல்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் கேமராக்குள்ள மொத்தமா காட்ட முடியாது. இது மட்டுமே ஒரு எத்தனை டிசிஷன் மறந்துட்டேன், முன்னாடி படிச்சிருக்கேன் பைபிள் காலேஜில் படிக்கும் போது. இங்க எருசலேம் புரியுதா? இது எருசலேம் நினைக்கிறேன். ஆமா, நினைக்கிறேன். எல்லாம் மாதிரிதான் வரும். இங்க இருந்து அங்க போனோம்னா இப்படி போயிடலாம். இங்க இருந்து அந்த சைட்ல இருக்கிற எருசலேமுக்கு போனோம், இப்படி குறுக்கால போனோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் அவங்களோட சம்பந்தம் வைக்க கூடாதுன்னு இப்படி சுத்திக்கிட்டு போய் எருசலேம் அந்த அவங்களுடைய ஊர்லயே தான் போய் சுத்திக்கிட்டு வளைச்சிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் மணி நேரத்துல போய் அந்த பக்கம் சேரத காட்டிலும் எத்தனையோ மணி நேரம் எடுத்துதான் போவாங்க. ஏன்னா அவங்களை அவாய்ட் பண்ணணும். அந்த பட்டணத்துக்கு தான் யார் வரா சொல்லுங்க? யார் வரா? ஏசப்பா வரா. வந்துட்டு போய் எங்கேயாவது உட்காந்துருக்கலாம், பார்க்ல உட்காந்துருக்கலாம், இல்ல ரோட்டு பக்கம் எங்கேயாவது உட்காந்துருக்கலாம். இவங்களுக்கு சாப்பாடு வாங்க அனுப்பிச்சுட்டு என்ன பாருங்க பாப்போம், விட்டுறாதீங்க பாயிண்ட அனுப்பிட்டு கிணத்து பக்கம் போய் உட்கார. ஒருத்தி வரா, ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் இல்லாம ஒருத்தி வரா. நார்மலா கிணத்துக்கு, சாரி, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் இது வரைக்கும் கிணறு அங்கே பார்த்ததில்லை. ஒருவேளை முன்னாடி எடுத்துப்பாங்களா இருக்கும், தெரியல. அப்போ கிணத்துல போயிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக நார்மலாக போக மாட்டாங்க, கும்பலாக தான் போவாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் அப்படி தான் சேர்ந்து போவாங்க. குடத்தைடுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படி போவாங்க முன்னாடி. நான் சொல்ல முன்னாடி, இப்போ இல்லை. இப்ப வீட்டுல இருக்கிற டேப்பை திறந்து விடுறதுக்கே அவளுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால இப்ப கிணத்துலாம் போயிடுனா முடிஞ்சிச்சுமா கதை? அப்போ போறப்பா தனியா. நம்மளுக்கு எல்லாருக்கும் அவன் கதை தெரியும். அந்த கதைக்குள்ள மெயினா போக போறது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லாரும் அவளை தப்பா பிரசங்கம் பண்ணுவான். ஓகே, ஒரு ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டாலே தப்பா பேசுவாங்க இந்த சமுதாயம். ஹஸ்பண்ட் விட்டு டைவர்ஸ் விடுங்க, பிரிஞ்சிருந்தாலே தப்பா பேசுவாங்க. ஆனா ஆண்டர் சூப்பருங்க, அவர் மனசு வேறங்க. இன்னைக்கு பா, இதுதான், இது ஒரு கருவா எடுத்துக்கும். அவ எத்தனையோ மனுஷங்களை சந்திச்சிருக்கிறா அவ வாழ்க்கை. மனுஷங்க, மேன், எல்லாம் சொல்லுங்க மேன். ஒரு 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 மனுஷன், ஒரு புருஷன், அந்த புருஷன் விட்டுட்டு அடுத்தது, அதை விட்டுட்டு அடுத்தது, அதை விட்டுட்டு அடுத்தது, அதை விட்டுட்டு அடுத்தது. அதுக்கப்புறம் எத்தனை வந்திருக்குமோ. அவளை தப்பா சொல்லணும்னா, ஆமா நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. நான் பேசவே தப்பா பார்க்கல. நான் யாரியா பெரிய லாடா? என்ன பாருங்க பாரு, ஏன் அவ மாறுகிறான், ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்றா பாருங்க, சூப்பரா. அதாவது அவளுக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக ஆண்டவர் வந்துட்டு அவகிட்ட, நான் தாகமா இருக்கிறேன், என்னது, நான் தாகமா இருக்கிறேன், எனக்கு நீ தண்ணி கொஞ்சம் கொடு அப்படின்றான் என்றார். அந்த கிணத்து பக்கத்துல உட்கார்ந்துச்சு. ஆக்சுவலா அவரு தாங்க வேணும்னா தண்ணீரே திராட்சை ரசமாய் மாத்துக்கிற ஒரு தேவன். அவர் அல்லிலியா வந்திருக்கணுமே, ஐயோ. அவர் தண்ணீரை உண்டாக்கினவர் ஐயா. அவர் நினைச்சிருந்தானா, வாய திறந்தானா, மானமே கொட்டும் அவர் வாயில. என்ன சத்தம் வர மாட்டேங்குது, எப்படி கற்பனை பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, கிணத்த பாத்துட்டு என்ன ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னாருன்னா, அப்படி வா அப்படின்னு வாய திறந்தாருன்னா உள்ள வரப்போகுது சொல்லுங்க. ஏன்னா அவர் பூமியில இருக்கும் பொழுது 100% மனுஷனாகவும் இருந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சூப்பர்ல. தேவனாகவும் இருந்தார், மனுஷனாகவும் இருந்தார். ஏன்னா அவர் தேவனா 100% வந்திருந்தாருன்னா மரியாதோட வயிறு வெடிச்சிருக்கும், சத்தம் வராத. அவர் அந்த மகிமையில அந்த வல்லமையில இறங்கி இருந்தாரோ, மரியாதோட வயிறு இல்ல, உடம்பே பிஞ்சிருக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், அவர் நினைச்சிருந்தா, ஆனா வேணு கிடையாது அவர் வர்ற நேரத்துல. அதுவும் பாருங்களேன், இவர் போய் உட்கார்ற இது நோக்கம் எப்படிலாம் நிறைவேறுது பாருங்க. அவர் ஒரு காரணத்தோட போகிறார், இவனுங்களை வெற்றி விட்டார். அதனாலதான் சில நேரத்துல எல்லாரும் இருக்கும் போது நம்மளால எல்லாம் செய்ய முடியாது. சில நேரத்தை கத்த நம்மளை தனிமையாக்குவார். ஒரு ஆமீன் வந்திருக்கணும் பாரு. ஐயோ ஐயோ, நல்ல காரணம், நல்ல இது ஒரு பாயிண்ட், நல்ல ஒரு பாயிண்ட்.
தாவீது எல்லாரும் நம்ம எல்லாருமே அப்படிதான் பிரசங்கம் பண்ணோம். நானும் பண்ணியிருக்கிறேன் ஆறு நாட்கள். தாவீதை அவங்க வீட்டுல ஒதுக்கி வச்சாங்கன்ற மாதிரி நம்ம எல்லாரும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். நல்லா கவனிங்க பாப்போம். அப்புறம் தான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, அவனுங்க ஒதுக்குனது இல்லடா, அவனுங்க அங்க இருந்தானுங்கன்னா அவனுங்க புத்தி மாதிரியே வளர்ந்துருப்பான், இவனை நான் தான் பிரித்து, ஐயோ கையை தட்டி இருக்கணுமே, கையை தட்டி இருக்கணுமே, நான் தான் இவனை பிரித்து எடுத்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்த்தேன். ஏன்னா அந்த மென்டாலிட்டியில இவன் வளரக்கூடாது, இவன் வேற ஒரு மென்டாலிட்டியில வளரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என்ன பாருங்க பாப்போம், ஐயோ இது ரொம்ப சூப்பர் பாயிண்ட், ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு இது ரொம்ப சூப்பர் பாயிண்ட், வாங்கிக்கோங்க. ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு இது ரொம்ப சூப்பர் பாயிண்ட். ஏன் அவங்க வந்து உன்னை ஏத்துக்கலனா, அப்ப நீ நினைக்கிற அவங்க உன்னை ஏத்துக்கலன்னு, அவங்க உன்னை ஏத்துக்கிட்டது கிடையாது. திடீர்னு வந்துச்சு, வாங்கிக்கோங்க. அவங்க உன்னை ஏத்துக்கிட்டது கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்டவர் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் உன்னை, ஐயோ விளங்குச்சான் தெரியல எல்லாருக்கும், அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு உன்னை கர்த்தர் வேற மாதிரி வச்சிருக்கிறார். சரி, இன்னும் புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன் பாஸ்டர் அப்படி வைக்கணும் நீங்க கேட்கலாம், நல்லா கவனிக்கிறேன். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, நீ என்ன பட்டணங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலகத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் குட்டையில ஒரு மட்டை மாதிரி இருக்க மாட்டாங்க, வேற மாதிரி இருப்பாங்க, துண்டா இருப்பாங்க. அவங்களுடைய போதனைகள் ஐயோ எல்லாம் இதுல இருந்துதான் வரும், ஆனா வித்தியாசமா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் அதே பலிபீடம் தான், அதே மாதிரிதான், எல்லாம் தமிழ் தான் பேசுறது, இங்கிலீஷ் தான் பேசுறது, ஆனா வருகிற முறை பிரசங்கிக்கிற விதம் மாறுபடும். ஏன்னா அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா சொல்லுங்களேன். நீ நினைக்கிறவங்க உன்னை ஏத்துக்கல. இந்த சமாரியா வச்சு இன்னொரு கதையை சொல்லிட்டு முடிச்சிருவேன். என்ன பாருங்க பாப்போம். அப்போ அத்தனை பொம்பளைங்க இருக்கிற நேரத்துல இவ தான் வரா. சொல்ல போனா அந்த பட்டணத்திலே இவளுக்குதான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு புருஷர்கள் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களை பற்றி போடப்படலை, அதனால நம்ம தைரியமா அதை சொல்லிட முடியாது. ஆனா அவ தான் வரா, கவனிக்கிறீங்களா? அவகிட்ட என்ன வேணாலும் ஆக்சுவலா இவருக்கு பசியா இருக்கிறார், சாப்பாட்டுக்கு வெயிட் பண்றவனுங்க, சாப்பாடு வாங்க போயிருக்கிறானுங்க எல்லாம். யார் பாஸ்டர் அவங்க ஒண்ணு இல்லை, அவர் கூட இருந்த சீசர்கள் தான். சொல்லுங்க சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறாரு. விஷயத்துக்கு வரும், தண்ணியை கேட்கிறார். தண்ணி அவர் தாகத்தை தீர்க்க என் தேவன் கேட்கல, அவளுக்கு அவள் தாகம், ஐயோ கையை தட்டிருக்கணுமே. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க, ப்ரூவ் பண்றேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுக்கிற தண்ணி உன் தாகத்தை தீர்க்காத, ஆனா நான் குடிக்கிற தண்ணியை நீ குடிச்சினோ, உன்னுடைய அந்த ஜீவ ஊற்று நீ குடிச்சினா, அந்த லிவிங் வாட்டர்ஸ் நீ குடிச்சினா, உன்னுடைய தாகம் தீர்க்கப்படும். கையை தட்டி வாங்கிக்கோங்க பாப்போம். என்ன பாருங்க பாப்போம். ஏன்னா அதாவது இதுதான், இதை தான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த இந்த இது முடியலன்னா அடுத்த கணவன், அது முடியல உனக்கு லைஃப் கிடைக்கும். அப்பனா என்ன அர்த்தம், அவ முதல் ஹஸ்பண்டோட லைஃப் கிடைக்காததுனாலதான் அடுத்த ஹஸ்பண்ட போறான். இப்ப நம்ம ஊர்ல கிடைக்கதோ கிடைக்கல இருந்துதான் ஆகணும், அந்த சமுதாய கட்டாயத்தினால். பாரு இந்த ஆள் வந்து பிரிச்சு கூட பாக்குறான், பிரிச்சுலாம் விடல. ஒருவேளை ஜி
ஒருவேளை லைஃப் இல்லாதது போல கணவன் மனைவிக்குள்ளாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த செயின் ஆண்டவர் உடைக்கட்டும். ஐயோ சரி 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 சரி, அது எப்படி பாஸ்டர் இத்தனை வருஷம் உடையாது, இந்த பேயோடைய மான்ஸ்டரோடைய மாதிரியே இருந்து கொஞ்சம் வருஷம் இல்ல 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 இன்னைக்கு நீ விசுவாசிச்சுன்னா இந்த செயினை கர்த்தர் உடைப்பான்.